Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaat piya, bele jot kiya, palale taal kiya. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் ஊரில் திருவிழா நடக்கிற மாதிரி நம்ம ஆப்பிள் வந்து வருஷம் வருஷம் ஐஃபோன் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. 11, 12, 13, 14, 15, 16 என்று போய்கிட்டே இருக்குது. ஆனால் புதுசு புதுசாக நாங்கள் அது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்களே தவிர, எல்லாம் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம் எது தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஆண்ட்ராய்டில் வந்து 117 வருஷத்துக்கு முன்னாடியே அது ஆண்ட்ராய்டு ஃபோனில் அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கலடா, உங்கள் கம்பெனிக்கு இப்போ தான் அதை புதுசாக கொண்டு வர்றீங்க. த பெஸ்ட் ஐஃபோன் எவர், நாங்கள் ஐஃபோனில் வந்து ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தா, நீங்கள் உங்களோட அப்பை வந்து ஒழிச்சு வைக்க முடியுங்கிறாங்க. ஏண்டா, நான் சின்ன வயசுலேருந்தே அப்போ ஒழிச்சு வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து பல ஃபோனில் இருக்குது. இந்த ஒரு கேமராவை நல்லா கொடுத்து புட்டு, இந்த ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு பேரையும் சம்பாரித்து வச்சு புட்டு, இவங்க பண்ணுற அலப்பறை இருக்கே, அதையும் நம்புகிறாங்களே, அதையும் நம்பி லைனில் நின்று வாங்கத்தான் செய்கிறாங்க. வெள்ளக்காரனுங்களே ட்ரால் பண்ணுறானுங்க. எப்படின்னா, நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தர் ஓடி வர்றாரு, உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வர்றாரு. ஒரு 7-8 பேர் அவரை துரத்திக்கிட்டு வர்றாங்க. பார்த்தா அவர் நெத்தியில் என்ன எழுதியிருக்காருன்னா, அவர் வந்து ஐஃபோன் 15 ஓடி வர்றாரு. அவர் ஐஃபோன் 15 எல்லாம் துரத்துறாங்க. அவர் ஓடி வந்து ஒரு இடத்துல மறைவாக இருந்துக்கிட்டு நெத்தியில் இருக்கிற அந்த பேரை அழிச்சிட்டு ஐஃபோன் 16 எழுதுறாரு. எழுதிட்டு இப்படி ஒரு வெள்ளை கலர் துண்டு எடுத்து காலில் கட்டுறாரு. கட்டிட்டு இப்படி நின்றோடனே வர்றவங்களாம் வந்து அவர்கிட்டே கேட்குறாங்களாம், ஐஃபோன் 15 இந்த பக்கம் போனானா? அவர் சொல்றாரு, எனக்கு தெரியாதுங்க, நான் வந்து ஐஃபோன் 16. பார்த்தா அந்த ஒரு துண்டு, ஒரே ஒரு வெள்ளை துண்டை கட்டுனா மறு வச்சா மாறு வேஷங்கிற மாதிரி அவங்களே நக்கல் பண்றாங்க. அதான் இப்போ கடைசியா வந்த ஐஃபோன் 11 நினைக்கிறேன், அதில் இருந்து இப்போ வர்ற ஃபோன் வரைக்கும் 16 வரைக்கும் டிசைன் அப்படியே தான் இருக்குது. பின்னாடி இருக்கிற கேமரா நாட்ச் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. உள்ளே ஒவ்வொரு முறையும் விலையை ஏற்றி ஏற்றி, ஒவ்வொரு வருஷம் இவெண்ட் நடத்தி ஃபோனை ரிலீஸ் பண்ணுறாங்க. சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் தான். இப்போது இன்றைக்கி என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். அது A2D-ல அவர் சொல்கிறாரா ரோஸ்ட் பண்ணியிருக்காரா தெரியல. லெட்ஸ் கோ அண்ட் சி. இது ஒரு 12 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குனு பார்த்துட்டு கூட போயிடலாம். ரெடி ரெடி. ஐஃபோன் 16 வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை பல்லாவர சந்தை போடுற மாதிரி வருஷம் வருஷம் ஆனா ஆப்பிள் கார அவன் புது பொருளா வைப்பான். இந்த வாட்டி ஐஃபோன் 16 வந்திருக்கு, அதுல புது புது டெக்னாலஜிகள், புது புது ரெவல்யூஷன், புது புது இனோவேஷன். ஸ்டீவ் ஜாப்ஸ் உயிரோட இருந்தா அவரே பட்டிப்பாரு. அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கா. அது எல்லாம் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். எல்லாரும் கரகோஷத்தை எழுப்புங்கள். அதுக்கு முன்னாடி இதை தூக்கிட்டு போங்க. ஐபோன் ஃபீச்சர்ஸ் ப்ரோ, அப்போ பெருசாக எதுவும் வரலன்னு சொல்லுங்களா? அப்போ 1.5 மணி எதாவது வச்சு ஓட்டலாம்னு கேட்குறா. பெருசாக எதுவும் வரல, பட் நிறைய சிறுசாக வந்துருக்கு. அது என்னன்னு பார்த்தா தான் நம்மளோட மெயின் பிக்சருக்கே போக முடியும். அதுதானே ஹார்ட் பீஸ்ன்ற மாதிரி சில விஷயம் வச்சுருக்கேன். பொதுவாக ஸ்மார்ட் ஃபோன்றது என்ன, பாதி சாஃப்ட்வேர் பாதி ஹார்ட்வேர். ஆனால் சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணுறதுக்கு WWDC லான்ச் பண்ணிடுவான். ஹார்ட்வேரை தான் இங்கே வந்து இந்த ஐஃபோன் லான்ச்சில் பண்ணணும். ஆனால் இவன் ஹார்ட்வேர் பற்றி பேசுகிறான் கேட்டினா அதுதான் இல்லை, அதிகபட்சமாக சாஃப்ட்வேர் பற்றி தான் பேசுகிறேன். ஐஃபோனில் ஆப்பிள் இன்டர்ஜென்ஸ் இருக்குது அப்படின்றான். ஐஃபோன் 16 Pro is built from the ground up.
for Apple intelligence. ஆனா இதே தான் WWDC-லயோ Apple intelligence iOS 18 ல இருக்கு 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 அப்படி சொல்லிருந்தாங்க. With iOS 18, iPadOS 18 and macOS Sequoia, we are embarking on a new journey to bring you intelligence that understands you. சோஜன் இந்த போடுக்கு அந்த அப்டேட் கொடுத்துட்டான். ஆனா என்னடா வெயிட் லிஸ்ட்லயே வச்சிருக்காங்க. ஏன்னே தெரியல. இன்னே இருக்கு என்ரோல் பண்ணல. பண்ணிரலாம். ஏன்டா உட்டியா யூஸ் பண்ணியாத பாக்கலடா. என்ன எதை கேட்டா எனக்கு காவ போகுது நான் செவுட்டு அது கேட்காது சார்ஜி இப்படியே வந்து தமிழ் பேசலாம் என்னடா உங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா தெரியும் குசும்ப பத்தி அவனுக்கு இதுல என்ன பண்றது தெரியல பாருங்க கணேசா முடிஞ்ச வாக்கியமா ஊத்தி சொல்ல மாட்டேங்குது இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இதை பத்தி தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கா மேட் ஃபார் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது அப்ப இதெல்லாம் இது வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்காக பண்ணலையா இதெல்லாம் கதை இவங்க ஐபோன் 16க்கு இன்னும் ஸ்டேபிளேஷன் வரல போன் வாங்கினாலும் உங்க கையில வந்து இது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வராது பீட்டா வெர்ஷன்ல தான் இருக்கும் அக்டோபர் மாசத்துக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன்ல இருந்து நார்மல் வெர்ஷன் கொண்டு வரும் 18.2 சம்திங் அதை தான் வரும் ஸோ இந்த ஈவென்ட் ஹார்ட்வேர் பேஸ் பண்ணி தான் பெரும்பாலும் இருக்கும் சாஃப்ட்வேரா அது கூட சேர்ந்து வரும் ஆனால் சில விஷயங்கள் ஸ்டில் இவன் சாஃப்ட்வேர் தான் பண்ணியிருக்கான் ஹார்ட்வேர் பெருசா பண்ணல முதல்ல ஹார்ட்வேர்ல என்னெல்லாம் பண்ணிருக்கான் அப்படிதான் பாக்கணும் அதுக்கு முக்கியமானது போனா இருந்தாலும் சரி லேப்டாப்பா இருந்தாலும் சரி டெஸ்க்டாப்பா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் முக்கியமானது ப்ராசஸர் இப்போ ஆப்பிள் கார் என்ன பண்ணிருக்கானா புதுசா A18 அண்ட் A18 ப்ரோ சிப் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணிருக்கான் இதுதான் ஹார்ட் பீஸ் இதுக்கு முன்னாடி ஐபோன் 15ல A16 யூஸ் பண்ணிருந்தான் ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா A17 ப்ரோ யூஸ் பண்ணிருந்தான் ரிலீஸ் பண்ண புது SoC-ல CPU 30% GPU 40% எது கூட கம்பேர் பண்ணி A16 அது வந்து ஐபோன் 15ல இருக்கல அதுல கம்பேர் பண்ணி மேட்டர் என்னன்னா A16ன்றது 5 நானோமீட்டர்ல பண்ண பழைய ப்ராசஸர் ஆக்சுவலா நம்ம கம்பேர் பண்ணிட்டு A17 ப்ரோவையும் A18 ப்ரோவையும் தான் கம்பேர் பண்ணோம் ஏன்னா அது ரெண்டுமே ஃபிளாக்ஷிப் SoC ஆனா அது கூட கம்பேர் பண்ணல ஏன்னா ரெண்டுத்துலயும் கம்பேர் பண்ண பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல தெரிய தெரியாது சொல்லிட்டு குட்டி பையன் கூட போயிட்டு அவங்கள போய் கம்பேர் பண்ணிருக்கா சண்டை போட்டு வச்சிருக்கா இப்ப இருக்க A18 A18 ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஜெனரேஷன் 3 நானோமீட்டர்ல பண்ண ப்ராசஸர் பட் A17 ப்ரோ தான் ஆக்சுவலி 3 நானோமீட்டர்ல பண்ண லாஸ்ட் ஜெனரேஷன் ப்ராசஸர் A16 வந்து லாஸ்ட் ஜெனரேஷன் ப்ராசஸர் சொல்ல முடியாது ஆனா அது கூட தான் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காங்க இது வந்து ஆப்பிள் எப்பயும் பண்றதா இப்பயும் பண்ணிட்டான் அவன் இன்னும் திருந்தரமாமா அதே மாதிரி இந்த SoCs ஆர் ப்ராசஸர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு சொல்லி மூணு வழி இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் டிஃபரன்சஸ் இதில் இப்படி தான் ஒர்க் ஆகும் இந்த கோர் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும் அந்த ஆர்கிடெக்சரை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அது எஃபிஷியன்ட் ஆகும் எஃபிஷியன்ட் ஆகிறது மூலம் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் இது ஆப்டிமல் வே ஆனால் ஆப்பிள் இதில் இதை பண்ணியிருக்காங்கன்னா இல்லை கோர் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அதுவும் பண்ணல அதுக்கு அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா இவனுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி தரல TSMC ஒருத்தருக்கா சொல்லி சாய்வாரில் இருக்கான் அவன் தான் அது மோஸ்ட் ஆஃப் த GPU CPU எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்றது அவங்க கிட்ட போயிட்டு முன்னாடி வந்து எனக்கு வந்து 5 நானோமில் பண்ணி கொடுத்தல இப்படி என்ன பண்ண அதே தோசையை 3 நானோமீட்டர் தோசைக்கல்ல போட்டு ஊத்தி கொடு எனக்கு இப்ப அது வந்து ஃபிளாட்டா நெய் ரோஸ்ட் மாதிரி வரும் அதை எத்தனை விட்டு வித்துறேன் சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான் 5 நானோமீட்டர் இருந்த செகண்ட் ஜெனரேஷன் 3 நானோ மாத்திருக்கான் அட் தி சேம் டைம் A17 ப்ரோமே 3 நானோமீட்டர் தான் பட் முன்னாடி இந்த ப்ராசஸ் வந்து பாஸ் இப்போ புதுசா வந்து செகண்ட் ஜெனரேஷன் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் 3 நானோமீட்டர் ப்ராசஸ் பண்ணதால ரெண்டுத்தையும் வந்து வர பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்கும் அட் தி சேம் டைம் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும் பேட்டரி கன்சம்ப்ஷன் கம்மியாகும் சோ அது மூலமா தான் இதுல பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க தவிர மத்தபடி ஆர்கிடெக்சர் டிஃபரன்ஸ் இருக்கா மாதிரி தெரியல ஏன்னா அவன் இருந்ததுனா கண்டிப்பா அதை பத்தி பெருசா பேசிருப்பான் ஏன்னா அவன் எப்படின்னா சின்னதா பண்ணாலே பெருசா பேசுவான் அவன் எதை பத்தியும் பேசல அவன் கண்டிப்பா அதை பண்ணிருக்க மாட்டான் We are introducing Type-C அப்படின்னா ஒன்னும் புரியல
இந்த ஜென்மத்தில் ஐபோன் வாங்கவே போறது இல்லைன்னு தெரிஞ்ச நம்ம உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தியா. வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சொல்ல கொண்டு வருவாங்களே, அதனால வந்து மேட் ஃபார் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம்ல அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த A16 சிப் இருக்கு இல்லையா, அதோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. A17 ப்ரோவை விட கொஞ்சம் தான் ஸ்டேபிள் டிஃபிஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட் தான் வித்தியாசம். A16 சிப் அதுல இருக்கிற நியூரல் என்ஜின் வந்து ஒரு நல்ல நியூரல் என்ஜின் தான் அப்படின்னு போது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அதுலயே ஒர்க் ஆகும். ஆனா ஏன் ஆப்பிள் கார் அதை கொடுக்கலாம், ஏன்னா இவன் கஞ்சா சோல்ஜர்ஸ் ராம கொடுக்க மாட்டான், ப்ராசர் கூட கொடுத்துருவான், ராம் மட்டும் கொடுக்கவே மாட்டான். ராம் வந்து பாத்தீங்கன்னா 6 GB என்ன தான் போல, அதாவது பாத்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் பத்தாது 8 GB கொடுன்னு சொல்லிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐபோன் 6 கொடுக்கல. இப்போ என்ன பண்ணிட்டானா, ப்ராசர் இம்ப்ரூவ் பண்றது மூலமா இவன் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வரான்ற மாதிரி நிறைய நினைக்கிறாங்க. அது கிடையாது, எக்ஸ்ட்ரா 2 GB ராம கொடுத்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் உள்ள கொண்டு வரான். இதுக்கப்புறம் கேமரா இந்த ஐபோன் 15 வந்து பாத்தீங்கன்னா இது மேக்ரோ வராது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோ வர மாதிரி கொடுத்துருக்கான். அப்புறம் முக்கியமா இன்னொரு ஃபியூசல் கேமரா, ஃபியூசல் கேமரா சொல்லிட்டு இருக்கா, பெருசா புதுசா கேமரா கொண்டு வந்த மாதிரி. ஆக்சுவலா சொன்னல இவன் ஹார்ட்வேர் கொண்டு சாஃப்ட்வேர் சோடிட்டு இருக்கான். அது ஒரு சாஃப்ட்வேர் என்ன பண்ணா 12 MP கேமரா ஒன்று இருக்கு, 48 MP கேமரா இருக்கு, ரெண்டுத்திலேயே போட்டோ எடுத்துரும். எதுக்கு ரெண்டுத்திலே போட்டோ எடுத்தா, மெகா பிக்சல் கம்மியா இருந்தா லோ லைட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும், ஏன்னா மெகா பிக்சல் கம்மியா இருந்தா கம்மியான டார்க்ஸா இருக்கும், அதிகம் லைட் உள்ள போகும். 48 MP இருந்தா டீடைல்ஸ் நிறைய இருக்கும். என்ன பண்ணா ரெண்டுத்திலே போட்டோ எடுத்து ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி நமக்கு ஒரு நல்ல போட்டோ கொடுப்பான். அதுதான் ஃபியூசல் கேமரா. அதுக்கு ஹார்ட்வேர் ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா கிடையாது, சாஃப்ட்வேர்லயே பண்ணிட்டு போயிடலாம். இதுலயே 12 MP கேமரா இருக்கு, இதுலயே 48 MP கேமரா இருக்கு. அப்ப இதுவே கொண்டு வரலாம்ல, என்ன நம்ம பேசுவே பேசுறோம், ஏன் இதை கொண்டு வர மாட்டாங்கன்னா நினைக்கிறேன் பாப்பா
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு பேஸ் மறுபடியும் பட்டன் கொண்டு வர்றாங்கல்ல ஐபோனுக்கு நான் போவே இல்லை பை பிகாஸ் ஆண்ட்ராய்டு மோசமா தான் பண்ணி கொண்டிருக்காங்க இப்போ நீங்க ஐபோன் லான்ச் பண்ணும்போது இந்த பிரைஸும் இப்ப இருக்க பிரைஸும் பாத்தீங்கன்னா பிரைஸ் ஏறி இருக்கும்னா ஏறி இருக்கும் ஆனா இதே இந்த ஆண்ட்ராய்டு பக்கம் போனீங்கன்னா லான்ச் பண்ணும் போது பிரைஸும் இப்ப இருக்க பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஏறி இருக்கும் ஏன்னா இந்த ஆண்ட்ராய்டுல இருக்க காரணம் என்ன பண்ணிட்டானுங்க தானும் வந்து பெரும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும்னு சொல்லிட்டு இந்த ஐபோன் கூட போட்டி போற சொல்லிட்டு ஐபோன் எல்லாம் அதான் பண்ணி தானும் ஒரு எலக்ட்ரிக் போனு தானும் ஒரு பிரீமியம் மார்க்கெட் போனு அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து பெருசா காமிச்சு பிளாக்ஷிப் அதுன்னு சொல்லி கொண்டு போயிட்டு ஐபோன் ரேட்டுக்கு அதே ரேட்டு தான் இதுவும் விற்குது ஸோ அப்படின்னும் போது நான் அதான் இந்த ஐபோன் பெஸ்ட் ஆண்ட்ராய்டு பெஸ்ட் அப்படின்றது இப்போ பேசுறதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லாம போயிருக்காங்க ரெண்டுமே வந்து சேச்சுட் ஆயிப்போச்சு இதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்ராய்டு தான் பெஸ்ட் ஐபோன் தான் பெஸ்ட் பேச முடியாது ஆண்ட்ராய்டுலயே ஸ்டில் நம்ம சப்போர்ட் பண்ண ஆண்ட்ராய்டு ஓஎஸ் சொல்றேன் நாட் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்ஸ் ஏன்னா அது வேற இது வேற ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஏன் நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும்னா அது ஓப்பன் சோர்ஸ் ஏன்னா அது யாரும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதுக்காக ஆண்ட்ராய்டு ஃபோன் இந்த சாம்சங் காரங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்ண முடியும்னா சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தான் மார்க்கெட் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் சாச்சுரேட் ஆனதுக்கு அப்புறமா அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காங்க பெருசாக எந்த ஒரு நேஷனும் கிடையாது ஸோ இதான் சொல்லுங்க புதுசாக அந்த ஐபோன் 16 வந்துருக்கு சொல்லிட்டு எல்லாரும் போய் வாங்கினா வாங்காதீங்க அது என்னோட ஒப்பீனியன் கிடையாது வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்கிரேட் பண்ணா அப்கிரேட் பண்ணாதீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி ஐபோன் வாங்கினா இப்போ தான் அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்கிரேட் பண்ணாதீங்க அதை ரீல போட ஆரம்பிச்சாங்க நீ ஏன் அப்கிரேட் பண்ணுவோம் 5 points டு அப்கிரேட் ஐபோன் 16 அப்படின்லாம் போட்டுருக்காங்க அதை நம்பி ஏமாந்திராதீர்கள் அதை பண்ணாதீங்க ஓகே சொல்லுங்க உங்களுக்கு அடுத்து என்ன பாக்குறாங்க உங்களோட கருத்துக்களை கீழே போடுங்க உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக படிச்சுதான் இருப்பேன் உங்களை அடுத்து வந்து பாக்கி பாய் இந்த ஐஃபோன் 15 வச்சுருப்பாங்கல்ல போன வருஷம் வாங்கினவங்க அவங்களுக்கு இப்போ எல்லாம் அரிக்கும் கை அரிக்கும் ஐஃபோன் 15 பழசாயிருச்சுங்க ஐஃபோன் 16 வந்துருச்சு அதில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் அதில் அந்த டச் சென்சிட்டிவ் பட்டன் இருக்குது இதில் இருக்கா அதில் அது இருக்குது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இதில் இருக்கா ஆவும் ஆகும்னு எப்படியும் இப்போ இதாக அநியாய விலைக்கு விற்று போட்டு மறுபடியும் முதல்ல இருந்து காசு கொடுத்து வாங்குவாங்க சரியான தீவிரமான வரி பிடிச்ச ஃபேன்ஸு ஆப்பிளுக்கு இருக்கத்தாங்க செய்து அந்த ஒரு ஃபேன் பேஸை வச்சுக்கிட்டு ஏதாவது புதுசாக கொண்டு வராங்களா கொஞ்சமாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக சாஃப்ட்வேரில் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு விற்று தள்ளிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ நம்பிக்கை வாங்குவாங்கன்னு வாங்குறாங்களே சோஃபா ஆப்பிள் இந்த ஃபோனை ரிலீஸ் பண்ணின அதே நாள்னு நினைக்கிறேன் ஹுவாவே இருக்குல்ல இப்போ அவர் சொன்னார் இல்லை எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே அந்த ஒரு எட்ஜுக்கு வந்துட்டாங்க இதுக்கு மேலே இதில் என்னடா பண்ணுறது புதுசாக ஃபோன் இப்படி இருக்குல்ல ஃபோன் அதை வந்து இப்போ இப்படி மடிக்கிற மாதிரி ஃப்ளிப் ஃபோன் வந்துச்சுல்ல அந்த ஹுவாவே காரணம் உட்காந்து யோசிச்சிருக்கேன் ஆப்பிள் வர புதுசாக வருது எல்லோரும் எல்லாம் பண்ணிட்டாங்க நம்ம என்ன பண்ணலாம் ஓகே இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒன்று பண்ணுவோம் யூஸ்வலாக இந்த ஃபோனை நீங்கள் ஃப்ளிப் பண்ணுறதா இருந்தால் அப்படி ஒரு தரம் மடிப்பீங்களே அவன் என்ன பண்ணியிருக்கான் இந்த ஃபோனை இப்படியே வச்சு 3 தரம் மடிச்சிருக்கான் 1, 2, 3 பார்த்தா அப்போ 3 தரம் மடிச்சுமே ஃபோன் ஸ்லிம்மாக தான் இருக்குது அது வந்து ஒரு ஃபோனாக இருக்குது நீங்கள் அப்படி கட்டுச்சோ தவுக்கிற மாதிரி 3 பிரிச்சிங்கன்னா ஒரு பெரிய டேப்பாக மாதிரி இருக்குது அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது ஒரு வருஷத்தில் அவுத்து மூடி கோடு விழுந்துடாது ஒரு மாதிரி ஆயிடாது அதுக்கெல்லாம் அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பல இது வருது அப்போ எனக்கு சிரிப்பாக இருந்தது அடுத்தது என்ன ஒரு 28 மடிக்கிற மாதிரி ஃபோன் வருமா மடித்து மடித்து குட்டி பேப்பர் மாதிரி ஆக்கிடுவாங்க இப்போ நான் யோசிக்கிறேன் 3 மடிக்கிற ஃபோனா என்னடா சொல்கிறீங்க முன்னுக்கு டச் ஸ்கிரீன் எல்லாம் வச்சுட்டு பின்னாடி 4 சும்மா தானே இருக்கு பட்டன் எல்லாம் பின்னாடி எப்படி இருக்கும் இப்படி இப்படி நீங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு கால் வந்துச்சுன்னா இங்க கேக் பேசலாம் இந்த இந்த பின்னாடி இருக்கிற அந்த ஒரு 4 வச்சு என்ன பண்ணுறதுன்னா பெருவிரலை வச்சு நீங்கள் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் பின்னாடி இருக்கிற பட்டன்ஸுக்கெல்லாம் இப்படி ஸோ நீங்கள் இப்படி வச்சுட்டு பின்னாடி லெட்டர்ஸ் எல்லாம் டைப் பண்ணலாம் ப்ராக்டிக்கல் கிடையாது பட் சொல்கிறேன் இப்போ ஒரு ஃபோன் ரீசெண்டாக அது என்ன பிராண்டுன்னு தெரியல ஆனால் அதில் வந்து என்னென்னா நீங்கள் ஒரு பட்டன் அமுக்குனா நீங்கள் மேலே இருந்து இந்த வெப் கேமரா மாதிரி சின்னதாக ஒரு 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 பாட்டில் இந்த ஒரு பெட்டி மாதிரி ஒன்று மேலே வரும் அதை பிடிச்சி அடிச்சிங்கன்னா பெர்ஃப்யூம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்புறம் அதுக்குள்ள ஒரு இவ்வளவு தான் ஒரு இத்தினூண்டு கொஞ்சம் ஒரு 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 30 ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் அதில் ரீஃபில் பண்ணி வச்சுக்கணும் நான் யோசித்தேன் உங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறதுன்னு தெரியல இல்லைடா ஃபோனில் எதுக்குடா பெர்ஃப்யூமு அது அது ஒரு இது அது இப்போ அந்த ஃபோனில் என்ன இருக்குன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை நார்மல் ஃபோன் ஏய் என் ஃபோனில் பெர்ஃப்யூம் இருக்குது ஓம் ஃபோனில் இருக்கா அப்படின்னு கேட்டு ஒரு இந்த ஜோடி போட்டுக்கிறதுக்காக அதை கூட விலை கொடுத்து வாங்குறது நீங்கள் ஒரு பட்டன் நமக்குன்னு அது மேலே வரும் அப்புறம் அதை
அடிச்சுட்டு உள்ள வச்சிடலாம். இன்னும் என்னென்னலாம் வரும் இனி இனி பாருங்களேன். ஒரு பட்டன் அமுக்குன்னா வெளியே கத்தி வரும், நீங்க வெங்காயம் எல்லாம் நறுக்கலாம் போனா கண்டிப்பா நடக்கும். நீங்க வேணா பாருங்க. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், நல்ல குடும்பம்.